Hi friends, this is Vivi Kadamilanda Jyothi. In the video, la vandu 11th history lulla kuptargal in the topic la. In the topic on TNPSC ka mukkiyamana topic tha. So, idu vandu 11th la, adutha 6th la irukku. Idla irundhu question answers nama paakalam. First question, sariyanadhu edhu? குப்தர்கள் காலம் பொற்காலம் பண்பாட்டு வளர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம். ஸோ இது வந்து சரியானது எதுன்னு சொல்லுங்கள். இது வந்து 11th குப்தர்கள். ஓகே, ஆன்சர் வந்து மூன்றுமே வந்து சரியானது தான். குப்தர்கள் காலம் வந்து பொற்காலம்னு அழைக்கப்பட்டது, பண்பாட்டு வளர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் அழைக்கப்பட்டது. ரெண்டாவது க்வெஸ்சன், அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள காமாந்தகாரின் நீதிசாரம் என்ற தர்மசாஸ்திரம் எழுதப்பட்ட ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கிமு 400ல் தான் வந்துட்டு இவர் எழுதியிருந்தார் இந்த தர்மசாஸ்திரத்தை. ஓகே, மூணாவது க்வெஸ்சன், விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் முத்திராட்சசம் ஆகியவை எந்த விவரங்களை அளிக்கின்றன? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம் அடுத்ததாக முத்திராட்சசம், இந்த ரெண்டு நூல்களும் வந்து குப்தர்களோட எழுச்சியை பற்றி கூறுகின்றன. குப்தரின் எழுச்சி. ஓகே, நாலாவது க்வெஸ்சன், இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணி யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பாகியான். இவர் தான் வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தரோட காலத்தில் வந்த சீன பயணி. அஞ்சாவது க்வெஸ்சன், மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிப்பிடுகிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை பற்றி குறிப்பிடுறது தான் வந்து இந்த மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. அடுத்த க்வெஸ்சன், அஞ்சாவது க்வெஸ்சன், சரியானது எது? இதில் மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சி ஆளுமை சாதனைகளை விளக்குகிறது. இதனை பொறித்தவர் ஹரிசேனர். இது 20 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு, தேர்டு வந்து தவறானது. 20 வரிகள் கிடையாது, 33 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டிருந்தது. ஸோ இதனை பொறுத்தவர் வந்து ஹரிசேனர். சரியா தவறா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லிச்சாவி என்பது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கமாகும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இது கங்கைக்கும் நேபாள தராய்க்கும் இடையே இடைப்பட்ட பகுதியாகும். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து இரண்டுமே கரெக்டு தான், நேபாள தராய். அடுத்த க்வெஸ்சன், ஏழாவது க்வெஸ்சன், பிரயாகை, இது வந்து இன்றைய அலகாபாத்து. அலகாபாத்தின் கல்வெட்டின்படி பிரயாகை மேற்கே மதுரா வரை உள்ள செழிப்பான நிலங்கள் முழுவதையும் கைப்பற்றியவர் யார்? தன்னோட படையெடுப்பின் மூலம் கைப்பற்றியவர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர். இவர் தான் வந்து கைப்பற்றியிருப்பார். எட்டாவது க்வெஸ்சன், சரியானது எது? குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர். இவர் வந்து 240லிருந்து 280 வரைக்கும் ஆட்சி செய்தார். இரண்டாவது அரசர் கடோத்கஜர். இவர் வந்து 280லிருந்து 319 வரைக்கும் ஆட்சி செய்தார். கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் ஆகியோர் மகாராஜா என்று குறிப்பிடப்படுகிறார்கள். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள்.
ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். ஒன்பதாவது குவஸ்டின், முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி செய்த காலம் எது? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கிமு 319லேருந்து 335 வரைக்கும், சாரி 335 வரைக்கும் ஆட்சி செய்தவர் முதலாம் சந்திரகுப்தர். பத்தாவது குவஸ்டின், கிமு 335 முதலாம் சந்திரகுப்தர் யாரை தன்னுடைய வாரிசாக நியமித்தார்? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தரை, சமுத்திரகுப்தரை வந்து தன்னோட வாரிசாக நியமிப்பார். ஸோ இதில் வந்து வரிசையை பார்த்துக்கோங்க. ஸ்ரீகுப்தர் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு வந்து கடோத்கஜர், மூணாவது வந்து முதலாம் சந்திரகுப்தர், நாலாவது முதலாம் சமுத்திரகுப்தர். பதினோராவது குவஸ்டின், யாருடைய படையெடுப்பு கிழக்கு கடற்கரையோரம் காஞ்சிபுரம் வரை நீண்டது? ஸோ இதில் வந்துட்டு ஸ்ரீகுப்தர் பற்றியும் கடோத்கஜர் பற்றியும் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. யார்லேருந்து இந்த இது ஆரம்பிக்கும் அப்படின்னா சமுத்திரகுப்தர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தரோட படையெடுப்பு தான் வந்து காஞ்சிபுரம் வரை வரும். ஓகே பன்னெண்டாவது குவஸ்டின், வரலாற்றறிஞர்கள் யாரை இந்திய நெப்போலியன் என அழைக்கின்றனர்? ஓகே ஆன்சர் பார்க்கலாம். சமுத்திரகுப்தர், இவரை தான் வந்துட்டு இந்தியாவின் நெப்போலியன் என அழைக்கிறார்கள். பதிமூணாவது குவஸ்டின், கிமு 335லிருந்து 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்தியவர் யார்? ஆன்சர் வந்து சமுத்திரகுப்தர் தான். ஸோ குப்தர்கள்லேயே அதிகமாக வந்து சமுத்திரகுப்தரையும் சந்திரகுப்தரையும் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. பதினஞ்சாவது குவஸ்டின், யார் இவர்? வசுபந்து போன்ற பௌத்த அறிஞரையும் ஹரிசேனர் போன்ற கவிஞர்களையும் ஆதரித்தவர். அடுத்ததா, வைணவத்தை தீவிரமாக பின்பற்றினார், இசை பிரியரான இவருக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. மூணாவது ஸ்டேட்மெண்ட், குப்தர் நாணயங்களில் இவர் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ இவர் யாருன்னு சொல்லுங்கள். ஸோ இதுவும் வந்து சமுத்திரகுப்தர் தான். ஒருத்தருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் குவஸ்டின்ஸாக கேட்பாங்க. பதினாறாவது குவஸ்டின், யார் இவர்? கிமு 375லிருந்து 415 வரை 40 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தவர், இவர் விக்ரமாதித்தன் என்றும் அழைக்கப்பட்டார், பாடலிபுத்திரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர். ஓகே ஆன்சர் பார்க்கலாம். இது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் தான் வந்துட்டு 375லேருந்து 415 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பார். விக்ரமாதித்தன் இவர் அழைக்கப்படுறாரு. பாடலிபுத்திரத்தை வந்து தன்னோட தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்திருப்பார். ஓகே பதினேழாவது குவஸ்டின், சரியானது எது?
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தக்காண பகுதியை ஆண்ட வாகடக இளவரசருக்கு தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்தார் இரண்டாம் சந்திரகுப்தர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இரண்டாம் சந்திரகுப்தர் மேற்கு வங்காளம், குஜராத் ஆகிய பகுதிகளை 400 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த சாக அரசர்களை படையெடுப்பில் வென்றார். ஸோ இதில் இது சரியான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். தன்னோட மகளை வந்து இந்த வாகன இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மூலமாக இந்த இடங்களெல்லாம் அவர் வந்து கைப்பற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, 18வது க்வெஸ்சன், விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், விக்ரமாதித்யன், சஹாரி ஆகிய பெயர்களை நாணயங்களில் குறிப்பிட்டவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் தான். இவரோட வேறு பெயர்கள் தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து தன்னோட நாணயங்களில் வந்து இவர் குறிப்பிட்டிருப்பார், இரண்டாம் சந்திரகுப்தர். 19வது க்வெஸ்சன், நவரத்னங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் இருந்தனர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர், சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர், அகராதியை உருவாக்கிய அமரசிம்மன், மருத்துவர் தன்வந்திரி ஆகியோர் இதில் அடங்குவர். ஸோ இதில் இது சரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஸோ இந்த க்வெஸ்சன் இப்படி கூட கேட்கலாம், நவரத்னங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் அது இரண்டாம் சந்திரகுப்தர் தான். ஸோ இதை வந்து பொறுத்துகளை கேட்கலாம், சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர், சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர், அகராதியை உருவாக்கியவர் அமரசிம்மன், மருத்துவர் தன்வந்திரி. ஸோ இதை மாற்றி போட்டு பொறுத்துகளை கூட கேட்கலாம். 20வது க்வெஸ்சன், வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தர் அரசர் யார்? இவரது ஆட்சி காலத்தில் தான் பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது. இவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் தான். ஸோ இவரோட டைமில் தான் வந்துட்டு பாகியான் வந்திருப்பாருன்னு நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டே. ஸோ இவருக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சரியானது எது? இரண்டாம் சந்திரகுப்தரின் புதல்வர் முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இவர் சக்கராதித்யர் என்றும் அழைக்கப்பட்டார். ஸோ இது ரெண்டும் வந்து குமாரகுப்தரை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸு. எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். 22வது க்வெஸ்சன், சரியானது எது? குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து கிமு 467 வந்து இறந்திருப்பார். குப்த வம்சத்தோட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். இவர் வந்து 540-550 வரைக்கும் ஆட்சி புரிந்தார். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டில் கூட எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, அதாவது கடைசி பேரரசர் யார், கடைசி அரசர் யாருன்ட்டு. இதில் ஆப்ஷன்ஸ் எப்படியும் ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க, எது கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஆனால் இறந்தது வந்து 467 வந்துட்டு ஸ்கந்தகுப்தர் இறந்துருவார். விஷ்ணுகுப்தர் தான் வந்து 540-550 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஸோ புக்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது, கடைசி பேரரசர் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி. 23வது க்வெஸ்சன், சரியா தவறா? குமாரமாத்யா இந்த பதவி தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள ஒரு அதிகாரியை குறிப்பிடுகிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட், குமாரமாத்யா என்பது அரச குல இளவரசர்களின் தகுதிக்கு சமமானதாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இது சரின்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். 25வது க்வெஸ்சன், ஹரிசேனர் யாருடைய புதல்வர்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இவர் வந்து மகா தண்டநாயகா
துருவபூதியின் புதல்வர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஸோ அவங்க அப்பா பேர் வந்து துருவபூதி. இவர் மகாதண்டநாயக்காக இருந்திருக்காரு. ஸோ இந்த ஹரிசேனரே வந்துட்டு குமாரமாத்யா, சந்த விக்ரகா, மகாதண்டநாயகா அப்படின்ற பட்டங்களை கொண்டவராகவும் இருந்திருக்காரு. 26வது க்வெஸ்சன், குப்த பேரரசின் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மகாச்சந்திர விக்ரஹா. மகாசந்தி விக்ரஹா இவர் தான் வந்துட்டு போர் மற்றும் அமைதிக்கான அரசராக சொல்லப்பட்டிருக்காரு. 26வது க்வெஸ்சன், கூற்று 1, 2 கொடுத்துருக்கேன். நீதித்துறை, இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் தண்டநாயகர் அல்லது மகா தண்டநாயகா என அழைக்கப்பட்டுள்ளார். 2வது ஸ்டேட்மெண்ட், மகா அஸ்வபதி குதிரைப்படை தலைவர். ஸோ இந்த 2 கூற்றில் எது சரின்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். நீதித்துறை மற்றும் இராணுவத்தை பார்த்துக்கிட்டவங்க வந்துட்டு தண்டநாயக்கா இல்லட்டா மகா தண்டநாயக்கான்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. மகா அஸ்வபதி வந்து குதிரைப்படை தலைவராக அழைக்கப்பட்டிருக்காரு. இதில் வந்து சேனாதிபதி அப்படின்ற சேனாபதி அப்படிங்கிற சொல் வந்து கல்வெட்டுக்களில், அதாவது குப்தர்களோட கல்வெட்டுக்களில் குறிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாகடக கல்வெட்டுக்களில் வந்து குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27வது க்வெஸ்சன், குப்தர்களின் பேரரசு தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. உபாரிகா என்றழைக்கப்பட்ட ஆளுநர்கள் இதை நிர்வாகம் செய்தனர். ஸோ எது சரின்னு சொல்லுங்க. ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். 28வது க்வெஸ்சன், குப்தா ஆண்டு 165 என்று தேதியிடப்பட்டுள்ள புத்தரின் எந்த கல்வெட்டு காளிந்தி மற்றும் நர்மதை நதி இடையேயான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்ற சுரஸ்மி சந்திரா என்பவரை குறிக்கிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். புத்தகுப்தரோட ஈரன் கல்வெட்டு, ஈரன் தூண் கல்வெட்டு, இதுதான் வந்துட்டு எதை பற்றி குறிப்பிடுதுன்னா, காளந்தி மற்றும் நர்மதை இடையேயான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா அப்படின்ற சுரஸ்மி சந்திரா என்பவரை பற்றி குறிப்பிடுகிறது. 29வது க்வெஸ்சன், சரியா தவறா இது, குப்த பேரரசின் மாநிலங்கள் விஷயபதி என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இவை விஷயா என அழைக்கப்பட்டன. ஓகே, ஆன்சர் வந்து 2 கரெக்டு தான். லாஸ்ட் க்வெஸ்சன், புத்தகுப்தரின் எந்த கல்வெட்டு மகா தாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனா, அதாவது 8 உறுப்பினர் கொண்ட குழு பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தாமோதர் செப்பேடு. இதில் தான் வந்துட்டு இந்த அஷ்டகுல அதிகாரனா, அதாவது 8 உறுப்பினர் கொண்ட குழு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூவேஷன் வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ.